அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம இன்றைய பார்க்கக்கூடிய வீடியோ ஆல்கைல் அமைன்ஸ். இந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸ் ஒன் இயர் பிஃபோர், அதாவது ஒரு 8வது மாதத்தில் 3600 ரூபாய் விற்றுருக்கு. இப்போ ஒரு 10% கம்மியாக இருக்குது. 52 வீக் லோ வந்து போன வருஷம் இதே டைமில் நவம்பர் மாதம் 984, அதுலேருந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 330% அப்பில் இருக்குது. இந்த மந்த்லி ஹைலோ பார்த்தீங்கன்னா 2800, அதுலேருந்து பார்த்தா கூட ஒரு 15% அப்பில் இருக்குது. வீக்லி ஹைலோ பார்த்தா அதுலேருந்தும் ஒரு 5-6%. இன் ஆல் ஆஸ்பெக்டில் வந்து ஆல்கைல் அமைன்ஸ் வந்து ஒன் இயர் ஹை, எல்லா 3 மந்த்ஸ் ஹை, 1 மந்த் ஹை, 1 வீக் ஹை, எல்லாமே ஹையாக தான் இருக்குது. ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூ 5, இது நாங்கள் 10 நினைச்சோம், 10 இல்லை 5. அப்போ 10 இதோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து இன்றைக்கி உள்ள ரேட்டில் அரௌண்டு 7000 ரேட் நம்ம வந்து 10 ருபீஸ் பெய்டப்பாக இருந்தால். ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இப்போ பூமிங் தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து ஃபார்மா, ஐடி அண்டு கெமிக்கல், அக்ரோ இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு இந்த COVID-19 ப்ராப்ளத்தால். அப்புறம் நம்ம வந்து ஷேர் ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கலாம். பி லிஸ்டட் கம்பெனி, அது BSE 500, இந்த ஷேர் ப்ரைஸஸ் வந்து 6 மந்த்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 6 மந்த்ஸு பார்த்தீங்கன்னா 3300 தான். 3 மந்த்ஸ் அதுவும் வந்து ஓப்பனிங் 2600, அதிலிருந்து நல்லா ஒரு 20% அப்பு. 1 இயர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், 1 இயர் வந்து லோ வந்து அது வந்து 1000 ருபீஸ், அதுலேருந்து அப்படியே நல்ல கர்வு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் கர்வு, ரொம்ப ஜிக்ஜாக்காக இல்லை. இப்போ இதே மாதிரி இதே ட்ரெண்டு இனி வர்ற காலங்களில் மெயின்டைன் ஆச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 12% ஆனுவல் ரிட்டர்ன் ஈஸியாக கிடைக்கும். அதனால் இதை பெஸ்ட் பையில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்லி இஷ்யூ வந்து ப்ரைஸ் வந்து ஹையில் இருக்குது, அதனால் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றப்போ டிப்பு வரும்போது வாங்கினா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அடுத்தது இந்த கர்வு, 5 இயர் கர்வு பாருங்கள். இந்த கர்வை பார்த்தோம்னா எப்படி தோணுதுன்னா, எங்கேயுமே ஒரு வெர்டிக்கல் ஃபால்லாம் கிடையாது, அப்படியே மலை மேலே வந்து ஒரு ஸ்லோப்பாக கிராஜுவலாக ஏறுற மாதிரி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கும். அதாவது 19 நவம்பர் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், இப்போ மறுபடியும் அந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 4-4.2ன்றதை விட ஒரு 3-6 குவார்ட்டர்ஸ், அதாவது ஒரு 9 மந்த்ஸ்லேருந்து 18 மந்த்ஸ் வரைக்கும் இதனுடைய ரிசல்ட்ஸ் குட்டாக இருந்தால், இதிலேருந்து மறுபடியும் இது வந்து இன்னும் ஒரு 12-15% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்குற அளவுக்கு கரு மேலே போகும்ன்றது எங்களுடைய ப்ரொடிக்ஷன். ஆனால் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த அந்த கம்பெனியுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அது செப்பரேட்டாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம், எப்படி பிஸ்னஸ் என்ன, அதனுடைய க்ரோத் என்ன, எப்படி போகும், அதனுடைய செக்டார் எப்படி இருக்குது, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தனியாக போடுறோம். ஓகே, இதுதான் 5 இயர் சார்ட்டு. அடுத்தது நம்ம ரிசல்ட்டை பார்க்கலாம். ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்ம ஆஸ் யூஸ்வலாக என்ன பார்ப்போம் கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக பார்க்குறது தான், நம்ம வந்து ஒரு 5 பேராமீட்டர் தான் பார்ப்போம். என் லேக்ஸை, இப்போ டோட்டல் இன்கம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது டோட்டல் இன்கம். இந்த தான் பேஸ் குவார்ட்டர். இந்த பேஸ் குவார்ட்டரை பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்கிறதா 235 குரோஸ், இங்கே 293 குரோஸ், நல்ல ஜம்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 235லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ஏறி இருக்கு. 60 கோடினா 25% ரிட்டர்ன் இருக்கு, நல்ல டாப்லைன் குரோத் வந்து ஓகே. நம்ம நிறையா ஃபேக்டர் பார்ப்போம், எது ப்ளஸ் ஃபேக்டரு எது மைனஸ், அப்புறம் கன்க்ளூஷனில் எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணுவோம். ஃபைனான்சியல் எலிமெண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 கோடியே 59 லட்சத்துலேருந்து 1 கோடியே 61 லட்சம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரும் நோ ப்ராப்ளம். இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி, அந்த 10 கோடி இந்த பேஸ் பண்ணி இந்த குவார்ட்டரை பார்த்தா அது 6 கோடி ஆகிடுது. 6 கோடி ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து குறையுதுன்னு என்ன அர்த்தம், டெட்டு வந்து கடன் குறையுதுன்னு அர்த்தம். அதனால் வந்து அந்த ஃபேக்டர்லேயும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஓகே. அதுக்கப்புறம் தேர்டு, ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 49 கோடி, இங்கே வந்து 89 கோடி, இங்கே வந்து 89 கோடி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80% அப்பு, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பார்ப்போம், நெட் ப்ராஃபிட். அடுத்த ஆங்கிளில் பார்க்குறது நெட் ப்ராஃபிட். ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் குறையுது, அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டேக்ஸ் போர்ஷன். இந்த டேக்ஸ் போர்ஷன் வந்து இந்த இடத்துல பாருங்கள், போன குவார்ட்டரில் 50 கோடின்றது ஒரு 4 கோடி தான் வந்து நெட் ப்ராஃபிட்டில் இதாகுது, கூடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் கிரெடிட் வருது, இதே அந்த இயர் டேக்ஸு, இது டேக்ஸ் கிரெடிட். அதனால் இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக டேக்ஸ் போர்ஷன் வருது, கிட்டத்தட்ட 24 கோடி. இந்த 24 கோடி போன வருஷம் அப்படி இல்லை, ஒரு 4 கோடி வந்து கூடுது,
ஸோ இந்த ஃபேக்டர் நம்ம இப்போ பார்க்கக்கூடாது. ஏன்னா இது எக்ஸ்ட்ராஆர்டினரி ஃபேக்டர், இதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதை எடுத்து பார்த்தா உங்களுக்கு 80% ஆப்பு. ஆனால் நெட் ப்ராஃபிட்டுக்கும் இதை தான் எடுத்துக்குவாங்க, அது கொஞ்சம் பாதிக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அப்போ நெட் ப்ராஃபிட் எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, 26னா அதில் ஒரு 80% கூட்டிக்கணும். 20 ரூபா கிட்டத்தட்ட, இது 32 கிடையாது, இது வந்து நியர்லி 80% கூட்டினா 20 ரூபா. ஸோ 46 ரூபா ரேஞ்சில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். 46 ரூபா ரேஞ்சில் வச்சு தான் இதை பார்க்கணும் இபிஎஸ்ஸு. அதை பார்க்கும்போது நமக்கு வெரி குட், வித்தவுட் டேக்ஸ். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய பெய்ட் அப் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெரி ஸ்மால், ஒரு 10 கோடி தான். ஃபேஸ் வேல்யூ 5. அப்புறம் ரிசர்வ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கொடுத்துருக்காங்களான்றது தெரியல, ஃபேஸ் வேல்யூ ரிசர்வ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த விதமான நெகட்டிவ் ஃபேக்டருமே இந்த கம்பெனிக்கு இல்லை. ஸோ நம்ம அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்த்துடலாம். இப்போ ஷேர் ஹோல்டிங் பட்டன் எடுத்துன்னு வச்சிங்க, அதில் ப்ரொமோட்டர் எவ்வளோ, மூணே ஆஸ்பெக்ட் தான் பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங், ஃப்ளட்ஜு ஹோல்டிங், பப்ளிக் ஹோல்டிங்ல இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங், இதை மூணு தான் நமக்கு கீ ஃபேக்டர். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 74% ஹெல்த்தி, அது பப்ளிக் ஹோல்டிங் 25.8%, அதனுடைய போர்ஷன் தான் நம்ம பார்ப்போம். இப்போ பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் நம்ம பார்ப்போம். இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அதாவது இல்லை சாரி ஹெல்த்தியாக இல்லை, 2.2 தான், 2.22. நாங்கள் 17.75 நினச்சிட்டோம், அது இல்லை 2.25. இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அதே நேரத்தில் ஃப்ளட்ஜு ஹோல்டிங் இல்லை, அது பாசிட்டிவ் ஃபேக்டர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 2 லட்சரூபா வரைக்கும் ஷேர் ஹோல்டர் வந்து 17.75, 2 லட்சரூபாய்க்கு மேலே உள்ளவங்க 1.58%, டோட்டலாக பார்த்தா ஒரு 20% வச்சுக்கோங்க. அப்போ வந்து HNI இன்வெஸ்டார் வந்து கிட்டத்தட்ட 80% இருக்காங்க. HNI-னா என்னது, ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ், அவங்க வந்து ஒரு 80% இருக்காங்க. இதெல்லாம் குட் இன் ஆல் ஆஸ்பெக்டில். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது பீர் கம்பாரிசன். பீர் கம்பாரிசனில் இந்த கம்பெனியுடைய பீர் கம்பாரிசன் பார்ப்போம். என்னென்ன கம்பெனி, பேஸ்அப், HCl, நாசில், இதில் இந்த ரெண்டுமே நல்ல கம்பெனி. இப்போ நீங்கள் வந்து ஆல்கைல் அமைன்ஸ் பார்க்குறீங்க, இதை விட பெட்டர் பேஸ்அப். இப்போ இந்த கம்பெனியும் நல்ல கம்பெனி, ஆல்கைனு நான் நல்ல கம்பெனிலாம் சொல்லலை, ஆனால் ஆல்ரெடி அது வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கனாக்கா இப்போ இதனுடைய ஓபிஎம் எவ்வளவு, 31%, என்பிஎம் எவ்வளவு, 21%. இது வந்து இப்போ ப்ராஃபிட் வந்து ஈக்விட்டி 10 கோடி, இப்போ பேஸ்அப் எடுத்துக்கிட்டால் 43 கோடி, அதுக்கும் 24% எம்என்சி ஸ்டேட்டஸு. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு கம்பெனியுமே நல்ல கம்பெனி. ஆனால் ஆல்கைன் கமெனியில் வந்து ஒரு 5000 ரூபா போட்டால் பேஸ்அப்பில் 10000 ரூபா போடுங்க, ஜஸ்ட் 1:2. அதுக்காக தான் பீர் கம்பேரிசனாக நம்ம சொல்கிறது. ஸோ பேஸ்அப் இந்தியாவும் பெஸ்ட் ஷேர், ஆல்கைனும் பெஸ்ட் ஷேர். ஒன்லி இஷ்யூ ஆல்கைன் ஷேர் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் குறையணும். ஆனால் பேஸ்அப் வந்து 1497 நீங்கள் பை பண்ண ஆரம்பிக்கலாம், பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்னடா ஆல்கைல் அமைல கொண்டு வந்துட்டு பேஸ்அப் இந்தியா வாங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறாதீங்க. நமக்கு தேவை பணம், அது எந்த கம்பெனியில் வந்தால் என்ன, பீர் கம்பேரிசனில் கம்பேர் பண்ணும்போது இது நல்லதா அது நல்லதான்னு பார்க்கும்போது பேஸ்அப் இந்தியா நல்லது. ஆல்கைன் செகண்ட் ரேங்கிங். இப்போதைக்கு இந்த HCl-உம் நாசிலும் தேவையில்லை, இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இதுவா இதுவரை இது இந்த வீடியோ இதுவரை பார்த்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நன்றி, வணக்கம்.